மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகராக இந்த மருத்துவமனை அமையும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்திருப்பதாக அவர் கூறினார். விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ள தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின்போது தாய்மொழி, தாய் தந்தை பிறப்பிடம், ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரம் குறித்த தகவல்களை பொதுமக்கள் விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம், கட்டாயம் இல்லை என்று மத்திய அரசு ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் தேசிய அளவில் பல விருதுகளையும் பெற்றுள்ளது என்றும் முதலமைச்சர் கூறினாா்.